மல்லிகைப்பூ மாலை ரோஜாப்பூ மாலை ஏன் கதம்ப மாலை கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ட்ரை ஃப்ரூட் மாலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒவ்வொரு விஷயத்திலையும் தினம் தினம் புதுசு புதுசா அறிமுகப்படுத்தி வியப்புல ஆழ்த்திட்டு இருக்காங்கப்பா நம்ம ஊரு ஆட்கள். தான் செய்யற வேலையில ஒரு புது விஷயத்தை அறிமுகப்படுத்துற அப்போதான் புரியுது அந்த வேலையுடைய புத்துணர்ச்சி என்னன்னு. அந்த வகையில பக்தர் ஒருவர் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில உள்ள சுடலை மாடனுக்கு புது வகையில அவருடைய நேர்த்தி கடனை பூர்த்தி செய்ய முடிவெடுத்திருக்காரு. பொதுவா சாமிக்கு சூடம், பத்தி, தேங்காய், பழம், பட்டுடை வச்சுதான் தரிசனம் பண்றதுதான் வழக்கம். இந்த வழக்கத்துல இருந்து வேறுபட்டு வழிபட நினைச்சிருக்காரு அந்த பக்தர். அந்த புது வழி என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ வந்த யோசனை தான் இந்த ட்ரை ஃப்ரூட்னு சொல்லப்படுகிற உலர்பழ மாலை. இந்த சவால் நிறைந்த முயற்சிய நிலக்கோட்டை பூ வியாபாரிகள்ட்ட ஒப்படைச்சிருக்காரு அந்த பக்தர். பிரசித்தி பெற்ற நிலக்கோட்டை பூ மார்க்கெட் பூக்களுக்கும் மட்டுமின்றி அங்கு கட்டி விற்கப்படும் பூக்களுக்கும் உலக அளவுல தனி மார்க்கெட் இருக்குன்னே சொல்லலாம். மலேசியா, சிங்கப்பூர், கனடா, தாய்லாந்து, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு இந்த மார்க்கெட்ல இருந்து பூக்கள் தினந்தோறும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது. புது விதமா முயற்சி செய்த நிலக்கோட்டை பூ வியாபாரிகள் ₹3.50 லட்சம் மதிப்புல ட்ரை ஃப்ரூட்னு சொல்லப்படும் உலர் பழங்களை மூலப்பொருளா வச்சு 8 அடி உயரத்துல சாமிக்கு மாலை அற்புதமா செஞ்சு முடிச்சிருக்காங்க. தினமும் ஆயிரக்கணக்கான கிலோ பூக்கள் மூலம் பல விதங்கள்ல பிரம்மாண்ட மாலை செய்யும் இந்த பகுதியில ட்ரை ஃப்ரூட்ஸினால் தயாரிக்கப்பட்ட மாலையை வியாபாரிகள் மட்டுமின்றி பொதுமக்கள், விவசாயிகள் என ஏராளமானோர் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர்.